அருண்ராஜா காமராஜ் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். இந்த பாட்டை கேட்கும்போது வந்து எதிர்காலம் தெலுங்கில் வந்துட்டு எந்தளவுக்கு ஜிவி பிரகாஷ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. தெலுங்கு படம் மட்டும் கிடையாது, இது ஒரு மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற பான் இண்டியன் மூவி. கிட்டத்தட்ட இந்திய மொழிகளில் பல மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நம்ம மாஸ் மகாராஜா ரவி தேஜா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்க இந்த ஏக்தம் பாட்டை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன். டைகர் நாகேஸ்வர ராவ் படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து 800, இது வந்து முத்தையா முரளிதர் படத்தை பற்றின ஸ்டோரி. இது இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்து அது பெரிய சர்ச்சைக்கு பிறகு விஜய் சேதுபதி வந்து இந்த படத்துலேருந்து விலகினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. மறுபடியும் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதியை வந்துட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே அறிவிக்க கொடுத்தாரு. ஸோ அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. அடுத்தது நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் அவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை. ஆர் யூ ஓகே பேபி, இந்த படத்தை வந்து டைரக்டர் விஜய் இவர் வந்து டைரக்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து டைரக்ஷன் பண்ணல, இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. லக்ஷ்மி நாராயணன் தான் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு நம்ம சமுத்திரகனி தான் வந்துட்டு லீட் ரோலாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக அயலான், சிவகார்த்திகேயனுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் இந்த படம். நேற்று இன்று நாளை படத்தை எடுத்த ரவிக்குமார் இந்த படத்தை வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். இது டோட்டலாகவே வந்து எஸ்இஃபை மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் எடுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட், தமிழில் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் எல்லா டெக்னாலஜியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேயே கிடைக்குது. ஸோ இந்த படம் தீபாவளிக்கு வர்றதாக தான் இருந்தது. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா தான், 24 வர பொங்கலுக்கு ரிலீஸ்